அந்த அணி சொந்த காலில் நிற்கிற அணி, நாங்கள்லாம் ஏதோ பந்தக்கால் ஊனிட்டு நிற்கிற மாதிரி. நாங்கள் சொந்த காலில் நிற்கிறோம், எல்லாரும் சொந்த காலில் தான் நிற்கிறோம், பொய்க்கால் குதிரையாக நடத்திட்டு இருக்கோம், சொந்த காலில் நிற்கிறோம். அப்புறம் ராஜ்குமார் பேசினதுக்கு கவிதா மேடம் வந்து சொன்னாங்க, அவர் நியூஸ் பேப்பரெல்லாம் படிச்சுட்டு வந்து செய்தி வாசிச்சாருன்னு. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் என்ன பண்ணீங்க? அதான் செஞ்சாங்க. யார் யாருக்கு பத்மஸ்ரீ விருது கிடைத்தது, யார் யாருக்கு கேரளாவில் கல்யாணம் நடந்தது, அவர் ஒரு நியூஸ் வாசித்தா நீங்கள் ஒரு நியூஸ் வாசிக்கிறீங்க. ஆனால் அவங்க பேசினதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு அப்படியே இருந்தீங்க பாருங்கள், உங்களை ரொம்ப பாராட்டணும். கைதட்டுறோம்ல. அஞ்சரை பெட்டிக்குள் மருத்துவம் இருக்கிறது. அஞ்சரை பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும். முதல்ல அஞ்சரை பெட்டியே இல்லை. இப்போ அங்க பார்த்தா கலர் கலர் டப்பாவா இருக்கு, அது மேல எழுதி போட்டிருக்காங்க, ஊனா பருப்பு, தூணா பருப்பு, இல்லாட்டி தெரியாம குழப்பிடுவாங்க. இதுல அஞ்சரை பெட்டின்னு ஒண்ணு இருக்காமா எங்கேயாவது? நம்மளை கண்டா மூணா பருப்பு, அது முந்திரி பருப்புன்னு அர்த்தம். எதுக்கு எடுத்தாலும் எதையாவது சொல்லிடுறோம்ல. அதனால இவங்க பேசுறாங்க, நாங்கள் வீட்டிலேயே கிளினிக் வைத்திருக்கிறோம். வீட்டில் என்ன கிளினிக் வச்சிங்க? அப்புறம் இதே ஒரு பொண்ணு வந்து, நல்ல பொண்ணு, 80 புஸ்தகம் வேணும்னு எழுதி கொடுத்துருக்கு. வரதட்சணையாக புத்தகம் வேணும், நீ எனக்கு கொடுத்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் எவ்வளோ நல்லவனாக இருந்தால் 80 வாங்கி கொடுக்கறதே தண்டம்னு நினைக்காம 20 சேர்த்து 100 வாங்கி கொடுத்துருக்கானா? இது பெருசா அது பெருசா? என்னம்மா 100 வாங்கிக்கிட்டு என்ன வேணாலும் சொல்லுங்க. நீங்க எங்கேயாவது இதை பார்த்துருக்கீங்கள? நாய்க்கு சோறு வைக்கும் போது மிளகாயெல்லாம் எடுத்துட்டு போட்டு அப்புறம் பார்க்கலாம். ஏன் மனுஷனுக்கு வைக்கும் போது அப்படி வைக்கலாம் இல்லம்மா? ஓ, இப்ப நாய் வந்து உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க, மிளகா போட்டிருக்கீங்க, இனிமேல் அம்மா உங்க வீட்டில் உப்பு கரெக்டா போடுங்க, மிளகா போட எந்த நாய் கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு அப்படின்னா, பொங்கல் வைக்கும் போது மிளகெல்லாம் எடுத்து போட்டுல பொங்கல் வைக்கணும். இப்படி எல்லாம் கற்பனையில வாழாதீங்கம்மா. நாய்க்கு உணவு வைக்கிறதுன்றது நீங்க பாருங்க, எல்லா உயிரினங்களுக்கும் பகுத்து பல்லுயிர் ஓம்புதல் நம்ம பரம்பரை பழக்கம். இதை செய்வது பெருமைன்னு சொல்லுவீங்களா? அதை விட்டுட்டு மிளகாயை தூக்கி போட்டேன், தக்காளி பழத்தை தூக்கி போட்டேன், எங்க போய் சொல்லு? அதே அதை விட பரவாயில்லைங்க. ஆணுக்கு அழகே இல்லையா? என்னையா என்னைய பார்த்து பேசாதீங்கம்மா. ஆணுக்கு அழகே இல்லையா? பெண்கள் அழகா இருக்காங்களா? உண்மையிலே நாங்க அழகே இல்லாமலே இருக்கட்டுங்க, அப்படி இருந்திருந்தாலும் ஒரு ஆணினுடைய குறைபாட்டை வெளியில் சொல்லாமல் இருப்பது தானே பாரம்பரியம். அதான் பெண்மைக்கு அழகு. இப்படி மேடை போட்டு பேசுறோம் நாங்க, என்னமா ஆகும்? பெயிண்ட் அடிச்சாலும் நாங்க தேரலைனே வச்சுக்குவோம். பெண்கள் எல்லாரும் எல்லா பேரழகிகளாவே இருக்கட்டும், நான் வேணாம்னு சொல்லல. ஆனா அதை போய் இப்படி சொல்லலாமாமா? இது என்ன பண்பாடுமா, என்ன பாரம்பரியம்? இதுக்கும் மேல ஒன்று சொன்னாங்க பாருங்க, ஆண்கள் எல்லாரும் வெளியூர் போகும்போது அவர் பெட்டியில் இதுதான் துண்டு, அவருக்கு 55 வயசு ஆகுது, அவருக்கு இந்த துண்டு எதுன்னு தெரியாதா? அவ்வளோ பைத்திய காரணம் இல்லை, அது வச்சுட்டு இது துண்டு சீட்டு, இது துண்டு, இது மாத்திரை, இது சாக்லேட். ஏன்னா இவன் மாத்திரைக்கு பதிலாக சாக்லேட் சாப்பிட்ருவான், சாக்லேட் பதில மாத்திரை, அவ்வளவு கூமுட்டியாவா இருப்பாவே. நம்ம ஊர்ல ஒரு பாரம்பரியம் இருந்து தெரியுமாப்பா, தீபாவளிக்கு ஒரு ஆண் வீட்டு தலைவர் போய் எல்லாருக்கும் துணி எடுத்துட்டு வந்து இந்தா நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோன்னு கொடுத்தாரு. அதான் இந்த ஊர்ல ஒரு காலம், பழைய காலம். இன்னைக்கு அதை வச்சிருக்க முடியுமா? முடியாது, தொன்னே விட்டாங்க. அப்படித்தான் இருந்தது, ஒரு வீட்டில் கூட்டு குடும்பமாக இருந்தது. கூட்டு குடும்பம் என்ற பாரம்பரியம் சிதைந்ததற்கு யார் காரணம்? அது முதல்ல யோசிங்க. இந்த மண்ணிலே ஒரு குடும்பம், ஒரு தலைவன், அண்ணன் தம்பிகள் கூட இருப்பது என்கிற பாரம்பரியம் குலைந்ததற்கு யார் காரணம்? யோசிச்சு பார்த்தீங்களா என்னைக்காவது? அவங்கெல்லாம் இங்கே இருந்தா நான் இருக்க மாட்டேன். அவங்கெல்லாம் யாரு? உங்க அப்பா, உங்க அண்ணன், அந்த கரடுங்க. சொன்னீங்களா இல்லையா? சந்து சந்தா துணு நித்துணுன்னா வீடுகள்
வயலெங்கும் வீடுகளாக மாறி போனதற்கு நீங்கள் பழைய பாரம்பரியத்தை குலைத்ததுதான் காரணம், இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுல நாங்கள் தான் வெள்ளி செவ்வாய்க்கு விளக்கேற்றுகிறோம். அம்மா, இந்த நவராத்திரி காலத்திலேயாவது பெண்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றுங்க. இருக்கிற சாமி படத்தை வச்சு ஒரு சின்ன அகல் விளக்கோ ஒரு குத்து விளக்கோ ஏற்றுங்க. இது இந்த பழக்கம் என்பது இல்லாமலே போயிருக்கிறது. சுவிட்ச் போட்டால் விளக்கு எரியுது. இல்லைங்க, நீங்கள் வீட்டில் விளக்கேற்றுறதுன்றது எவ்வளவு நல்லது. அது விளக்கு எண்ணெயில் ஏற்றலாம், வாய்ப்பு இருக்கிறவங்க நெய்யில் விளக்கேற்றலாம். ஒரு வீட்டில் மாலை நேரத்தில் அது கடவுள் படங்களுக்கு முன்னால் விளக்கேற்றும் போது அந்த வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள் அகன்று போகின்றன என்பதை தயவு செய்து பெண்கள் மறந்துடாதீங்க. நாங்கள் தான் ஏற்றணுமான்னு கேட்காதீங்க. அத்தனைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கறி குழம்பு வைக்கணுமா, சிக்கன் 65 போடணுமா, அதுவும் இவங்க தான் செய்கிறாங்களா, அதுக்கு பேர் செகண்ட் ஷிஃப்டா. நல்லா யோசிச்சு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமைகளில் ஹோட்டல் வாசலில் என்னையா கூட்டம் இருக்கு. டோக்கன் கொடுக்குறாங்க, போய் அப்படி ஓரமாக உட்காருங்க, மைக்கில் கூப்பிட்றோம்ன்றான். சென்னையிலலாம் போனால் 32 வான்றான், நாங்கள் 3 பேர் தான் வந்திருக்கோம். இல்லையா, ஒரு டோக்கன் 32. வீட்டில் எங்கே சமைக்கிறாங்க? அதனால தான் அந்த கிச்சன்றது இல்லாமல் போயிருக்கிறது. யாரோ சொல்கிறான், யாரோ செய்கிறான், ஆனால் இல்லாமல் போயிருக்கிறதுன்ற தயவுசெய்து மறந்துடாதீங்க. எல்லாத்துக்கு மேலே கவிதா ரொம்ப கற்பனையானவங்க. பொங்கல் வந்தால் புது பாத்திரம் வாங்குறாங்களாம், பொங்கலோ பொங்கலும் கத்துறாங்களாம். சரி, இதெல்லாம் மண்பானையில் தாங்க நம்ம செஞ்சோம் சமையல். இங்கே இத்தனை பேர் இருக்கீங்களா, ஒரு வீட்டில் மண்பானை என்பது இருக்கிறதா? உடையிருக்கா? அதை விடுங்க சார், சமைச்சு அந்த நீரை வடிக்க முடியுமா உங்களால? எத்தனை பேருக்கு தெரியும் குக்கர் இல்லைன்னா சோறு சமைக்கவே தெரியாது, அது சீட்டி அடிக்குது. இந்த மண்ணில நீராகாரம் என்பது காலை பானமாக இருந்தது. காபி வாங்க வேண்டாம், கடை வாங்கி. நீராகாரம் என்கிற காலை நேர பானத்தை ஒழித்தது யார்? காபி கடைக்காரன். இன்னைக்கு அலோபதி மருந்து, அம்மா வீட்டுக்குள்ள இருக்கிற அஞ்சரை பெட்டி மருத்துவம், அவரு வெளிநாட்டுல சொல்றான் நீராகாரம் என்பது ப்ரோபயோட்டிக், வயிற்றில் இருக்கிற அத்தனை வியாதிகளையும் நீக்கக்கூடிய ஒரே மருந்து நீராகாரம்ன்றா. உங்களால செய்ய முடியலையம்மா, கேட்டு பாருங்க. வீட்டில் நீராகாரம்னா ஆகாரம் பண்றதே ஜாஸ்தி, இதுல நீராகாரம் வேறையாக்கு. இதுதான் நடக்குது. இது உண்மையா இல்லையான்னு சொல்லுங்க. கேட்டா பாட்டி, அதுக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்தாங்களே, முற்றம் தெளிக்கும் போது கணவர் எழுவாராம். முற்றத்தை தேய்க்கிறார்களாம், தெளிக்கிறார்களாம். ஏன்னா அவர் ராத்திரியெல்லாம் தண்ணி அடிச்சு படுத்திருப்பாரான் முத்தத்தில். ராத்திரியெல்லாம் ஒரு கணவர் வீட்டுக்கு வராம வாசல்ல படுத்து கிடக்கானே, அதை கண்டு காணாம நீங்க வீட்டுல தூங்குறீங்களே, இது எந்த ஒரு பாரம்பரியமா? கதவையும் அடைச்சிட்டு இவங்கதான் நாய்க்கு சோறு வைக்கும் போது மிளகாயை எடுத்து போட்டு வீட்டுக்கார சாப்பிடாம முத்தத்துல கிடக்க அந்த அவனை கூப்பிட்டு வச்சு சோறு போட தூப்பு இல்ல, நாய்க்கு சோறு வைக்கிறார். என்னத்த சொல்ல, அது புத்தக கண்காட்சின்றதுனால கற்பனையா பேசுறீங்க அம்மா. ரெண்டாவது, பெண் பார்க்கிற பாரம்பரியம் இன்னைக்கு இருக்குன்னு மெய்யரசி சொன்னாங்க, அப்படி ஒண்ணு இருக்குங்களா எங்கேயாவது? அவன் அங்கங்க பாத்துக்கிறான், அவன் எங்க பாக்குறான். அந்த அப்பா அம்மா வந்து ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறேன்னா கூட அந்த பொண்ணு சொல்லுது, காஃபி ஷாப்புக்கு வர சொல்லுங்க, காஃபி டேயா? காஃபி டே 100 ரூபாய் ஒரு காஃபி. ஏன்னா அங்கே போனால் அப்படித்தானே இருக்கும். அங்கே வர சொல்லுங்க, ஒரு 10 நிமிஷம் பேசி பார்க்குறேன். அந்த பொண்ணு பேசிட்டு அதுவே ரிஜெக்ட் பண்ணிடுது, இஸ் நாட் ஓகே. அது எத்தனாவது ஆளாக இருக்கும்? 19. அது எத்தனாவது காஃபின்னு கேட்கணும். ஆமா, ஒரு காலத்துல இவங்க பச்சி சுவச்சி சாப்பிட்டு ஏமாத்தினாங்க இல்ல, அதுக்கு பழி வாங்குதுங்க கூடாதாப்பா? அதெல்லாம் வேண்டான்னு சொல்லல, அவனுக்கு தகுதி இல்லைன்னா நீங்க ரிஜெக்ட் பண்ணுங்க, தப்பு இல்ல. ஆனா அந்த பழைய பெண் பார்க்கும் படலம்ன்றது இப்ப இல்லைன்னு நான் சொல்றேன், அது இருக்கணும்னு நான் சொல்லல. அவன் சரியில்லைன்னா கழட்டி விடுங்க, போ போ போன்னு. இதனாலதான் 90s kids பல பேர் பரிதாபமா அலைறான்.
கல்யாணமே ஆகாம அவன் எத்தனை காஃபி ஷாப்புக்கு போவான். இதெல்லாம் விட்ட சார், இந்த ஊர்ல திருவிழாக்களின் போது இன்னமும் பாரம்பரியத்தை காப்பாற்றுவது ஆண்கள். மதுரையில் அழகர் ஆற்றுல இறங்குறாரு, அதில் சேவார்த்திகளாக இருக்கிறாங்க பாருங்க. இவர்கள் பல பேர் பரம்பரையாக அந்த சேவை செய்கிறவர்கள், பல பேர் சுமக்கிறவங்கள இருந்து அழகர் கூட வர்றவங்க. கல்லந்திரின்னு ஒரு ஊர் இருக்கு அழகர் கோயில் பக்கத்தில். அந்த ஊருக்கு ஒரு பெரிய பரம்பரையாக அங்கே ஒரு வழக்கம் உண்டு. ஒரு காலத்தில், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, அழகர் நகைகளோடு புறப்பாடாகி வரும்போது, ரொம்ப முன்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, அங்கே இருந்த சிலர் நகைகளை கொள்ளையடிக்கணும்னு விரும்பினாங்களாம், ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அப்படி கொள்ளையடிக்கணும்னு போனவங்களை அழகர் மனம் மாறச் செய்தார். கள்ளழகரை பார்த்து கொள்ளையடிக்கணும் நகைகள் மேலே ஆசைப்பட்டு போனவங்க எல்லாரும் மனசு மாறி அவரின் அடியவர்களாகி, அவங்க எடுத்த முடிவு என்னன்னா, நாங்கள் கொள்ளையடிக்க வந்தோம், இனிமேல் மதுரை போய் திரும்பும் வரை உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம்னு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் தொடங்கிய ஒன்று இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கு அவங்க வந்து போறாங்க. கள்ளன் திரிந்த இடம்ன்றதுனால தான் கள்ளந்திரின்னு பேர் அதுக்கு. இத்தனையும் நாங்கள் செஞ்சு வரோம். இன்னும் ஒன்று ரெண்டுங்க, குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. பெரியவங்க பேரில் பத்திரிகை அடிக்கிறது, பெரியவங்க வந்தால் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, இதையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லாமல் போனதில் பெண்களுக்கு பெரிய பங்கு இருக்கா இல்லையா? பிள்ளை வளர்ப்பில் தாலாட்டு பாடுவது என்பது தமிழ் பண்பாடு பாரம்பரியம். இன்னைக்கு இருக்கான்னு அந்த மூணு பேர் தைரியமாக சொல்ல முடியுமா? இல்லை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அதுதான் ரெக்கார்டு இருக்குல்ல. இப்போ ரெக்கார்டே கிடையாது. அவன் கையில் யூடியூப்பை கொடுத்தா அதை பார்த்துக்கிட்டே திங்கிறான். அவன் எதை சாப்பிட்றான்னு அவனுக்கும் தெரியாது, அந்த அம்மாவுக்கும் தெரியாது. எல்லார் கையிலையும் ஒரு மொபைல், சின்ன பிள்ளைங்க எங்கே வேணாலும் பாருங்கள் மொபைல் பார்த்துக்கிட்டு தான் சாப்பிடுது. பிள்ளைகளுக்கு கதை சொல்வது என்று ஒரு பாரம்பரியம் இருந்தது. தாய்மார்கள் பாட்டிகள் சொன்னாங்க, அது பாட்டி சொன்னா அப்ப செத்து போயிட்டா. இது எதுவுமே இல்லாத ஒரு காலத்துல. ஆனா இன்றைக்கும் ஆண்கள் காலம் கடந்து போனாலும் இந்த வைகை ஆத்துல தண்ணீர் பீச்சிட்டு திரிகிறானே, பார்த்துருக்கீங்களா இல்லையா? அவன் எவ்வளவு படிப்பு இருந்தாலும், எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருந்தாலும், அந்த நாட்கள்ல அதுக்குன்னு அழகர் மாதிரி ஒரு டவுசர் போட்டு வருவான் பாருங்க. அது தைக்கிறதுக்குன்னே புதுமட்டத்துல ஆள் இருக்கு. அது ஒரு உடை அணிந்து அந்த நாமத்தோட அவன் வந்து நிக்கிறானே. எத்தனை தலைமுறையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரி ஆண்கள் செய்கிற எதையாவது நீங்கள் செய்திருக்கிறீர்களா சார்? இன்னும் சொல்ல போனால், ஐயா வந்து தலையை வாரி வைக்கிறதுலாம் இல்லை, நாங்கள் தலை பின்றதுன்றது இல்லை. இன்னும் பெருநகரங்களுக்கு போனால் பூ வைக்கிறதே இல்லை. இப்போ இல்லை, அதெல்லாம் தேவையில்லைன்றாங்க. இது கலாச்சார மாற்றம், அது அதை பற்றி நான் தலையிடலை. ஆனால் பழைய விஷயங்களுக்கு எங்கே மரியாதை இருக்கிறது? ஒரு குடும்பத்துக்கென்று, ஒரு சமூகத்துக்கென்று பாரம்பரியங்கள், கட்டுப்பாடுகள் இருந்ததெல்லாம் இன்னமும் கையில் வைத்து கொண்டிருப்பவர்கள் ஆண்கள், கண்டுகொள்ளாமல் இருப்பவர்கள் பெண்கள். இதை உங்கள் வீட்டு நடவடிக்கைகளில் நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்ம ஏதாவது சொன்னோம்னா, ஆ அதெல்லாம் பழைய கதை, இன்னைக்கு எவனுக்கும் பிடிக்காது அப்படின்னு ஒத்த வரியில் தள்ளிடுவாங்க. தயவு செய்து, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பண்பாட்டு சிதறல் இருக்கிறது, பாரம்பரிய பழக்கம் இருக்கிறது, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சில ஒழுங்குகள் இருக்கிறது. தொன்று தொட்டு இருக்கிற, கடைபிடிக்கப்படுகிற மரபு சமூக ஒழுக்கம் தான் பாரம்பரியம். அதை முன்னின்று செய்பவர்கள், இன்னமும் விடாப்பிடியாக வைத்து கொண்டிருப்பவர்கள் எனக்கு என்னவோ ஆண்கள் தான் என்று தோன்றுகிறது. அதை தொந்தரவு செய்து அழிப்பவர்கள் பெண்கள் என்பதால் ஆண்களே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.